Hi friends, welcome to Naga's World. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய சிஸ்டர் கேட்டுட்டு இருந்த வீடியோ. இந்த பிஸ்டி பீடி இந்த டுக்கா குட்டிக்கு வந்து நீங்க என்ன ஃபுட் கொடுக்கறீங்க அக்கா? அத சொல்லுங்க அப்படினு சொல்லி சொல்லிருந்தீங்க. சோ அத வந்து நான் ஃபுட் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து செய்யும் போதெல்லாம் என்னால வந்து வீடியோ எடுக்க முடியல. இன்னொன்னு வந்து உண்மையா நான் என்ன இவனுக்கு ஃபாலோ பண்றேனோ அத வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ இது கூட வந்து இன்னும் ரெண்டு மூணு விஷயம் நான் சேர்த்து சொல்லணும் அப்படி நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தை வந்து ஒல்லியா இருக்காங்க குண்டா இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும். நம்மளுக்கு ஒல்லியா இருந்தா கூட அந்த குழந்தை ஆரோக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கணும். சோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப மெயின். நான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லி, ஐயோ ரொம்ப சிரிக்கிறான். சோ வந்து காரண்யா குட்டி எனக்கு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா 2.5 கிலோ தான் இருந்தா. தம்பி எனக்கு பிறக்கும் போது தம்பியோட வெயிட் பாத்தீங்கன்னா 3 கிலோ 380 கிராம் இவ்வளவுதான் இருந்தது. கரெக்டான வெயிட்ல தான் தம்பி இருந்தான். ஏன்னா அந்த 380 வந்து இந்த நீர் வெயிட்னு சொல்லி கழியும்னு சொன்னாங்க. சோ கரெக்டான வெயிட்ல இருந்தான். பாப்பாவும் பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கா. 2.5 கிலோ தான். எலும்புக்கு மேல வந்து மெல்லிசா ஒரு துணி போத்துன மாதிரி தான் இருந்துச்சு பாப்பா பிறக்கும் போது. சோ அவளும் ஆரோக்கியமா தான் இருக்கா, இவனும் ஆரோக்கியமா தான் இருக்கா. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மெயினா கொடுக்க வேண்டியதே பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தான். தாய்ப்பால் தான் நல்லது அவங்களுக்கு. சோ எனக்கு வந்து நான் இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு ரெண்டு பாப்பாவுக்குமே வந்து நான் அதுதான், தம்பிக்கும் அதுதான் பாப்பாக்கும் அதுதான். மெயினா வந்து தம்பி நீங்க எதனால கேக்குறீங்க ஃபுட் அப்படின்னா, இவன் வந்து வெயிட்டா இருக்கான். நான் நிறைய சிஸ்டர் சொன்னதை நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். தம்பி வந்து குண்டா இருக்கான், கொழு கொழுன்னு இருக்கான். நீங்க இந்த ஃபுட்டு தான் குடுக்கறேன்னு சொல்றீங்க. சோ இதனால எல்லாம் கண்டிப்பா குழந்தை குண்டா ஆகாது. நீங்க வேற ஏதோ குடுக்கறீங்க. ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்லியிருந்தீங்க நீங்க வேற ஏதோ குடுக்குறீங்க, ஆனா நீங்க எங்க கிட்ட அதை மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைப்படிக்கு நான் எதுவுமே மறைக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த குழந்தை நல்லா இருக்கு, இதே மாதிரி உங்க குழந்தை கொடுங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் எனக்கு பழக்கம். சோ சிஸ்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல வந்து எனக்கு இப்ப ரெண்டு குழந்தைக்கூட நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதனால இவன் வந்து நல்லா குண்டா இருக்கான் பாப்பா ஒல்லியா இருக்கா அப்படின்றது வந்து, ஒண்ணு வந்து இப்ப மகியுடைய ஃபேமிலியில எல்லாருமே பாத்தீங்கன்னா லீனா தான் இருப்பாங்க. அம்மா அவங்க அப்பா எல்லாருமே வந்து, சோ அவ வந்து அவங்க வீடு மாதிரி இருக்கா. இப்ப நான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ரொம்ப குண்டா தான் இருப்பேன். எங்க அத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, எங்க பெரியம்மா சொல்லுவாங்க, நீ எல்லாம் ரொம்ப குண்டா இருந்தப்பா அப்படின்னு சொல்லி கொழுக்கு முழுக்கிட்டு இருந்தப்பாரு. அதனால வந்து என்ன மாதிரி இவன் இருக்கான் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்குவேன். என்னோட ஃபுட்டு ஹேபிட், இப்ப குழந்தை வந்து வயித்துல இருக்கும் போதே வந்து நான் நிறைய விஷயம் காரண்யாக்கு ஃபாலோ பண்ணது. என்னடா இந்த இப்படி சிரிச்சிருக்கோம். காரண்யாக்கு நான் ஃபாலோ பண்ணது, இவனுக்கு நான் ஃபாலோ பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப காரண்யா என் வயித்துல இருக்கும்போது நான் நல்லா சாப்பிட்டேன். ஆனா ஹெல்தியான பொருள் சாப்பிடாம கண்டதையும் சாப்பிட்டேன். என்னென்னதானா சிப்ஸ், பிஸ்கட், இந்த மாதிரி அப்ப வந்து பசிக்கு சாப்பிடுவேன். சோ வந்து ஹெல்தியா எதுவுமே சாப்பிடல. அதனால பாத்தீங்கன்னா வெயிட் நான் தான் போட்டேனே தவிர பாப்பா வெயிட் போடல. இவர் என் வயித்துல இருக்கும்போது நான் என்ன பண்ண பாத்தீங்கன்னா செவ்வாழை, பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டேன். எல்லாமே ஹெல்தியான விஷயங்கள் மட்டும் சாப்பிட்டேன். சோ அந்த மாதிரி சாப்பிட்டதுனால இப்ப தம்பி இப்படி இருக்கானோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா கரெக்டா தெரியுது பாருங்க, பாப்பா என் வயித்துல இருக்கும்போது நான் வந்து தேவையில்லாத தீனி சாப்பிட்டேன், அதனால அவ ஒல்லியா இருக்கா. இவர் என் வயித்துல இருக்கும்போது நான் பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்தியா சாப்பிட்டேன். சோ இவர் வந்து குண்டா இருக்காரு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து தம்பிக்கு இப்ப வந்து 8 மாசம் ஆகுது. இப்ப வரைக்குமே நான் வந்து அதிகப்படியா பாத்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபீடிங் இவனுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கறதுனால நான் தாய்ப்பால் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு தாய்ப்பால் வந்து எப்ப வந்து பத்தல அப்படின்னு தோணுதோ அப்ப நீங்க ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே நீங்க குழந்தை கொடுத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ வந்து நான் தாய்ப்பால் மட்டும்தான் இவனுக்கு கொடுக்குறேன். அப்படியே சில ஃபுட்டு வந்து நான் என்ன அப்படியே வந்து சில ஃபுட்டுலாம் நான் இவனுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்றத நான் சட்டு சட்டுன்னு உங்களுக்கு சொல்றேன். தம்பிக்கு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து காலையில எழுந்த உடனே டெய்லி இதை கொடுக்கறது கிடையாது. ஆனா வாரத்துல ஒரு 3 நாள் அந்த மாதிரி கொடுக்கறது. அந்த கருப்பு திராட்சை காஞ்சது இதை வந்து நைட்ல ஊற வச்சுட்டு ஒரு 4-5 திராட்சை இவனுக்கு அளவுக்கு சொல்றேன். ஊற வச்சு காலையில வந்து கையாலேயே நல்லா புளி கரைக்கிற மாதிரி கரைச்சி விட்டு அந்த தண்ணியோட சேர்த்து வடிகட்டி இவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். இல்ல 8 மாசம் ஆயிடுச்சுல, அரைச்சு கூட கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து ஈஸியா குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சத்து மாவு. சத்து மாவு வந்து இப்ப அதுல நான் வந்து எல்லா ஐட்டமும் போட்டேன். இதை வந்து குழந்தைங்க சாப்பிடக்கூடாது, பெரியவங்க சாப்பிடக்கூடாது, சாரி குழந்தைங்களுக்கு சில பொருள்லாம் கொடுக்கூடாது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் எதுவுமே பாக்கல. நான் எங்களுக்கு என்ன அரைச்சனோ அதே தான் இவனுக்கு வந்து
நான் வந்து சத்துமாவு கஞ்சி காய்ச்சிட்டு ஒரு நேரம் பாத்தீங்கன்னா, அதாவது சில நேரம் வந்து வாழைப்பழத்தை அரைச்சு அது கூட விடுவேன் இனிப்புக்காக, சில நேரம் வந்து பேரிச்சம்பழத்தை அரைச்சு அது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி அரைச்சு இவனுக்கு கொடுக்கும் போது இவனுக்கும் அது பிடிச்சிருக்கு, அப்படி சாப்பிடுறான். என்ன சார்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து மத்தியானத்துக்கு சொல்றேன், இப்ப ஏதாவது இப்ப நார்மலா நம்ம சாப்பிடுற அரிசி அப்படி இல்லைன்னா வந்து சிறுதானிய அரிசி, அதை வந்து எந்த அரிசியா இருந்தாலும் நல்லா வெந்துடணும். நம்ம இவனை கொடுக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன், அது வெந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மேல இருக்கும். சோ வந்து அதுல கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அடுத்து வந்து காலிஃபிளவர், சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்னா போட்டு மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம், மஞ்சள் பொடி, ஒரே ஒரு கருவேப்பில, சின்ன பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வேக வச்சு குழஞ்சிடணும். அது வேக போதே அந்த அளவுக்கு வேக வச்சு நல்லா மசிச்சிருங்க. பட் இன்னும் தம்பிக்கு வந்து நான், எனக்கு பல்லு முளைக்கல தம்பிக்கு, அதனால நான் என்ன பண்றேன்னா அரைச்சுதான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து அரைச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவனுக்கு போயிட்டு விக்கிக்கிட்டு அதனால ஒரு பிரச்சனை வந்து நம்ம பாக்குறத விட அரைச்சு கொடுக்கறதே மேலும், அதனால நான் அரைச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு அதை அரைச்சு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்க மசிச்சு கொடுக்கலாம். நைட்டு வந்து நான் ஒரே ஒரு நாள் தான் தம்பிக்கு கொடுத்தேன், பட் இனிமேல் நைட்ல அதை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கேன். என்ன கொடுத்தேன் பாத்தீங்கன்னா, அவள் சிவப்பு அவள் இருக்கு பாருங்க, அந்த அவளை எடுத்து நல்லா சூடான பால்ல ஊற வச்சிட்டேன். நான் பாக்கெட் பால் தம்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ சூடான பால்ல அதை ஊற வச்ச உடனே நல்லா அது வந்து மசிற அளவுக்கு இதுவாயிடும், அரைக்கிற நல்லா நைஸா அரைக்கிற அளவுக்கு. ஊறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கூட வந்து பீட்ரூட் இருக்கா, அதை வந்து இந்த ஆள்காட்டி விரல் அளவுக்கு பீட்ரூட், மூணு ஊற வச்சு தோல் நீக்கின பாதாம், இது மூணையுமே பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு இதை வந்து கஞ்சியா காய்ச்சி, அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு நாட்டை சக்கரை போட்டு அதை நல்லா வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டேன். காய்ச்சிட்டு கொஞ்சோண்டு நெய், சும்மா ஒரு ரெண்டு சிட்டிகை மாதிரி நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவனுக்கு வந்து ஒரு 7:30 வாக்குல ஊட்டினேன். நைட்ல ஊட்டிட்டு அவன் தூங்குறதுக்கு பாத்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. சோ இந்த அளவுக்கு கேப் இருக்கணும், அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அது ஜீரணமாகும். இன்னொன்னு வந்து நைட் டைம்ல வந்து அவங்க ரொம்ப, நீங்க குழந்தை தூங்குற நேரத்துக்கு கொடுத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு செரிக்காது, இன்னொன்னு வயிற்று வலி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, அதனாலதான் இவ்வளவு நேரம் கேப்ல கொடுக்கறது. சோ இப்ப தம்பி வந்து தவட ஆரம்பிச்சிட்டான், எந்திரிச்சு நின்னு நடக்கிறதுக்கு பழகுறான் அப்படின்ற போது நான் அப்படி கொடுத்த உடனே அவன் பாத்தீங்கன்னா நான் கீழே விட்டுருவான் அவன. சோ அவன் பாட்டுக்கு விளையாடுறது, தவழ்றது, இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அவனுக்கு வந்து நல்லா அந்த ஃபுட்டு வந்து ஜீரணமாயிடும். சோ இந்த மாதிரி கொடுக்குற மூணு வேலைக்கும். இதுவே வந்து நீங்க என்னென்ன பண்ணலாம்னா, ஆப்பிள் வேக வச்சு கொடுக்கலாம், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு அதை கையாலேயே ஸ்பூனாலேயே மசிச்சு அதுல வந்து நல்ல சுத்தமான வெண்ணெய், வீட்டுல எடுத்த வெண்ணெயா இருந்தா இன்னும் நல்லது, அந்த வெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க, சூப்பரா சாப்பிடுவாங்க. எனக்கு அதை ஒரு சிஸ்டர் வந்து அவங்க குழந்தைக்கு ஊட்டிட்டு சொன்னாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்டா என் குழந்தை அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். அப்புறம் வந்து கீரை, இப்ப வந்து எல்லா கீரையுமே கொடுக்கலாம். இப்ப எனக்கு எங்க மாமியார் சொல்றத நான் கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதை கொடுக்காத அதை கொடுக்காத அப்படின்றது கிடையாது, எல்லாமே கொடு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழக்கிக்கிட்டே வந்தேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் நல்லா பல்லு முளைக்கும் போது எல்லாத்த எதை கொடுத்தாலும் அவன் சாப்பிடுவான். சோ எல்லாமே கொடு அப்படின்னாங்க. அவன் ரசம்பூவா கூட நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன். சாப்பாடு வந்து நல்லா அரைச்சிட்டேன், மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அது கூட பாத்தீங்கன்னா ரசத்தை விட்டு கொஞ்சம் லிக்விடா அவனுக்கு கொடுத்தேன், அவன் அதை விரும்பி சாப்பிட்டான். சோ இது மாதிரி ரசம்பூவாவும் நான் கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கீரையுமே கொடுக்கலாம். இந்த கீரையை வந்து கொஞ்சமா, இப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஒரு 4-5 இலைய போட்டு அதுல கொஞ்சம் தண்ணியை விட்டு மிளகு, ஜீரகம் போட்டு பூண்டு கொஞ்சோண்டு போட்டு சூப்புக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் பாருங்க, அது மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் இருத்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி முட்டையுடைய மஞ்சள் கரு இருக்கு பாருங்க, அந்த மஞ்சள் கருவை வந்து நான் லைட்டா அவனுக்கு மசிச்சு கொடுக்குறேன். கொஞ்சோண்டு முட்டையோட மஞ்சள் கரு கொடுத்தேன்னா அடுத்து கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்கணும், ஏன்னா அது போய் மாவு மாதிரி அவங்களுக்கு ஒட்டிக்கும். சோ இந்த மாதிரி கொடுக்கலாம். பழம் வந்து நான் அவனுக்கு அப்படியே கூட அரைச்சு கொடுப்பேன், சில நேரம் வேக வச்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நான் வந்து அப்படியே கொடுப்பேன். பனானா பாத்தீங்கன்னா அப்படியே மசிச்சு வாயில வச்சு விடுவேன். நேந்திரம் பழத்தை வந்து நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒரு இது சொன்னாங்க, நேந்திரம் பழத்தை வாங்கி நல்லா சிப்ஸ் மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அதை எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுங்க, சூப்பரா வெயிட் போடும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய குழந்தைக்கு அதை அவங்க செஞ்சிருக்காங்க, குழந்தை நல்லா வெயிட் போட்டாங்களாம். பட் நான் தம்பிக்கு வந்து அதை செய்யலை, ஏன்னா அவனை வந்து அவனுக்கு இந்த வெயிட் வந்து சரியான வெயிட், நான் இன்னும் வந்து வெயிட் ஏத்துறதுக்குன்னு சொல்லி நான் ஏதாவது கொடுத்தேன் அப்படின்னா இன்னும் ஓவர் வெயிட் ஆயிடுவான் புள்ள, அதனால நான் அதை கொடுக்கல. பட் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி நேந்திரம் பழம் வாங்கி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்றதை விட நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன், அவனுக்கு எது செட் ஆகலையோ அதை மட்டும் நான் தவிர்த்துக்கிறேன். ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு நான் கொடுத்து அது எதுவுமே வந்து அவனுக்கு பிடிக்காமையோ இல்லை செட் ஆகாமையோ அப்படி இருந்தது கிடையாது.
ஏன்னா நான் எல்லாத்தையுமே அவன் பிறந்து ஒரு 3 மாசம் 2 மாசத்துல இருந்து நான் எல்லாத்தையுமே சாப்பிடுறேன். சோ இப்ப அவனை கொடுக்கும் போதும் அது செட் ஆயிடுது. அதனால வந்து நீங்க உங்க குழந்தைக்கு எதா இருந்தாலும் கொடுங்க. பல்லு முளைக்காம இருக்குது அப்படின்றதுனால அரைச்சு கொடுத்து பாருங்க. அப்படி இல்லனா சூப் மாதிரி தண்ணிய மட்டும் இருந்து கொடுங்க. அவங்களுக்கு செட் ஆயிடும். ஏன்னா இப்பத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பழக்கனாதான். சோ நான் வந்து அவனுக்கு இப்படிதான் ஃபுட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல அதிகமா நீங்க ஃபுட் கொடுக்கறீங்களா தாய்ப்பால் அப்படிங்க கேட்டா தாய்ப்பால் தான் கொடுக்கறேன். மூணு நேரமும் தாய்ப்பால் முழு நேரமும் தாய்ப்பால் தான். என்னைக்காவது வந்து ஆத்தாடி இவனுக்கு வந்து ஃபுட்டே கொடுக்காம விட்டோம் அப்படின்னா பாப்பா வந்து எனக்கு பால் குடி மறக்கடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அந்த மாதிரி இவன் பழகிடுவானோ என்னவோ ஃபுட்டே சாப்பிட மாட்டேன்னு அவாய்ட் பண்ணிட்டான் என்ன பண்றது அப்படின்ற காரணத்துக்காக வந்து நான் நினைக்கும் போதெல்லாம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 நாளுக்கு அப்புறமா நேத்து தான் தம்பிக்கு நான் அந்த அவள் இது ட்ரை பண்ணியிருக்கேன். அது அவனுக்கு பிடிச்சிருச்சு. காலையில வந்து கரெக்டா மோஷன் போயிட்டான். அதனாலதான் வந்து நான் இதெல்லாம் அவனுக்கு சரி சரியா செட் ஆகுது அப்படின்ட்டு இருக்கேன். சோ வந்து அதிகமா தாய்ப்பால் தான் கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நோய் வந்து சட்டுன்னு நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த கரப்பான் பிரச்சனை எல்லாம் இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு. அதுக்குமே வந்து என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் அதிகமா குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கரப்பான் நோய் அதிகம் சட்டுன்னு அவங்களை வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அரிக்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம். சோ வந்து என்னோட சார்பா நான் என்ன சொல்லுவேன்னா ஃபுட்டு கொடுக்கலாம் ஓகே, ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது. லைஃப் லாங் அவங்களுக்கு வேண்டிய சொத்து இதுதான். சோ வந்து நிறைய அவங்களுக்கு பால் கொடுத்துட்டே இருங்க. சோ முக்கியமா வந்து குழந்தைங்க குண்டா இருக்கிறதுக்கு ஒல்லியா இருக்கிறது காரணம் எனக்கு பெரியவங்க சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப வகையறாதான். இப்ப என்னைய மாதிரி இவன் குண்டா இருக்கா, மகி மாதிரி அவ ஒல்லியா இருக்கா. சோ இதை வச்சுதான் வந்து சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா என்னத்த சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டாங்க, ஆனா நல்லா ஸ்ட்ராங்கான பேபியா இருப்பாங்க. சோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதனால வந்து உங்க குழந்தை நல்லா கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்க. பட் அதை விட நம்ம மனசுல அதிகமா நினைச்சுக்க வேண்டியது என் குழந்தை ஆரோக்கியமா இருக்காங்க அது எனக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். சோ அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா என்கிட்ட வந்து தம்பியை பத்தி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் சைன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை. ஓகே அம்மா.